எல்லாவற்றிற்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு பாராய் நெஞ்சே ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் அடையாத கதவிருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா 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 கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா 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 கண்ணன் வந்த
ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். ஆமிஜி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சுது, நான் வேலை தேடி கோயம்புத்தூர் போகலாம்னு இருக்கேன். இதில் உங்களோட அபிப்பிராயம் என்ன? பிரகாஷ், அவசரப்பட்டு எந்த வேலைக்கும் போயிடாதப்பா. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? பயப்படாத, கனி நான் ஒரு லெட்டர் தரேன். கன்னியாகுமரியில் தர்மதுரன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவர்கிட்ட இந்த லெட்டரை காமிச்சேனா உனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாரு. சாமி எனக்கு நல்ல படிப்பை கொடுத்தீங்க, நான் வேலை தேடி கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு வேலையை ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். உங்களை நான் கடவுளாக பார்க்குறேன். அது இந்த சாமிஜியோட கடமை. இல்லை சாமி, தாய் தகப்பன் யாருன்னு தெரியாமல் இருந்த எனக்கு தாயா தகப்பனா நல்ல ஆசிரியரா கடவுளாக இருந்து என்னைய வளர்த்த உங்களையும் எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த ஆசிரமத்தை விட்டு போகும்போது என்னோட மனசு வலிக்குது. நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் நானே வெற்றி பெறன்னு என்னை வாழ்த்துங்க சாமி. ஆயுஷ்மான் பவன், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். பிரகாஷ், இந்த நிமிடத்தில் இருந்து உன்னை சுற்றியிருந்த இருள் விலகுது. இனி உனக்கு எல்லாமே வெற்றி தான். சாமி உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு எல்லாமே வெற்றி தான். பிரகாஷ், உனக்கு பிரகாஷ்னு ஏன் பேர் வச்சேன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க சாமி. பிரகாஷ், சோதியா இருப்பவன் இரவிலும் பிரகாசிப்பவன். நீ வேலைக்கு போறிய அந்த இடம் ரொம்ப பெரிய இடம். அவரு பேர்ல மட்டும் தர்மதுரை இல்ல, குணத்திலையும் தர்மதுரை. உன்னோட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தான் முடிவு கட்டணும். பிரகாஷ், என்னதான் நீ உயர பிறந்தாலும் இந்த ஆசிரமத்தையும் இந்த காவியையும் மறந்துடாத. சாமி இது நீங்க வளர்த்த உடம்பு. நான் எங்க இருந்தாலும் என்னோட சிந்தனை செயலும் நம்மளோட ஆசிரமத்தை பத்தி தான் எப்போதும் யோசிப்பேன். அதனால நீங்க என்னைய மறக்காம இருந்தா சரி. பிரகாஷ், உனக்கு ஏற்கனவே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் போட்டிருக்கேன். பிரயாணத்துக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. தர்மதுரையை பார்த்தவொடனே நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. மறக்காம எனக்கு போன் பண்ணுப்பா. ரொம்ப நன்றி. டேய் டக்லஸ், செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தனே, என்னாச்சு? டேய் டக்லஸ், செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தனே, என்னாச்சுடா? சார் வெளியே வெயிட் பண்ணா சார், உடனே வரசோம் சார். வணக்கம் சார், என்னோட பெயர் பிரகாஷ் வேந்த ஆசிரமத்தில இருந்து வர்றேன். சாமிஜி இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சரி மிஸ்டர் பிரகாஷ், உனக்கு வேலை செக்யூரிட்டி வேலை, அப்புறம் அது மட்டும் வேலை இல்லை, இங்க நிக்கிற காரை தொடச்சு விடணும், பூஞ்சடிக்கு தண்ணீர் பிடிச்சு விடணும், அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் பிரகாஷ், இவர் நம்ம ஜெனரல் மேனேஜர் சூர்யா, இவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் செல்வா. சார் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் கரெக்டா செஞ்சு முடிப்பேன். என்னோட இடம் எதுன்னு சொல்லுங்க. டேய் டக்லஸ், இந்த தம்பியை கொண்டு போய் செட்ல விடு. ஓகே சார். தம்பி சாப்பிட்டியாப்பா? நீங்க கேட்டதே போதுமா. நீங்க சொன்னதை கேட்கும் போதே எனக்கு அந்த கடவுளே நேர்ல வந்து ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கு. தம்பியை பாக்குறப்ப தாய்தோப்பு இல்லாத பிள்ளை மாதிரி தெரியுதுங்க. உண்மைதான் மீனாட்சி, பையன்கிட்ட ஏதோ திறமை இருக்கு. பரவாயில்லங்க, தட்ஸ் ஆல். மரத்தை வச்சவே கண்டிப்பா ஒரு நாள் தண்ணி ஊத்துவான். கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். விழி நீ தழுத்து
உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே என்ன மாமா உங்க உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு எல்லாம் ஒன்னு நினைச்ச ஏக்கம் தான் ஐயோ இந்த சூட்ட தனிக்கே தான் மாமனே வந்திருக்கேன் சிப்போ மாமா சரி மயிலே என்ன மாமா வீட்டுக்குள்ள எதுவும் விசேஷமா கறி குழம்பு வாசம் அதுவா அது சொல்லவே மறந்துட்டேன் மாமா இன்னைக்கு என் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்களா அதனால நல்ல ஒரு நாட்டு கோழிய வாங்கி அப்படியே அடிச்சு குழம்பு வச்சுட்டேன் அடியே உங்க ஆத்தா அப்ப வந்தா மாத்திரம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க எங்க அம்மா வந்தா குடும்பத்தோட வேறோம்னு சொல்லி பருப்பையும் வெறசையும் கிடைஞ்சு வச்சுட்டா எப்படி அதெல்லாம் உங்களால எங்க அப்பா மாப்பிள்ளாங்க
நீ இத போய் பப்ளிக் படுத்தாம ஐயே அவங்க இருக்கலாம் நீ நம்ம ஆளு நீ இருக்க கூடாதுடி சரி சரி மாமா ஆமா நம்ம ஃபைனான்ஸ் தொழில் எல்லாம் எப்படி மாமா போயிட்டு இருக்கு அடியே சின்ன குட்டி உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த யோகண்டா நம்ம ஃபைனான்ஸ் தொழில் சும்மா காட்டா தொழில் மாதிரி பிச்சிட்டு போயிடு ஐயோ ஐயோ இங்க பாருங்க மாமா நம்ம வணங்குற அந்த வராசத்தி அம்மா எந்த குறைய வைக்க மாட்டா ஆவா புண்ணியத்துல நாம ஜாம் ஜாம் இருக்க போறோம் சரி சொல்லுமேலே இங்க பார் மாமா நம்ம ஏ அப்பாவும் அம்மாவும் சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒரு வாய் தரையும் வாங்க உள்ள வாங்க மயிலே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்ன மாமா இந்த கல்யாண கணக்கு இன்ன ரவி சித்தபாடையில முடிக்கல அத நான் முடிச்சிட்டு வாறேன் உனக்கு இந்த வட்டி ஓடுகனா பே வட்டி ஓடுக வருவான் வட்டி ஓடுக சாக்கல உன குட்டி ஓட வச்சிரோ அவன உள்ள வர சரி மாமா விடவே மாட்டே நீ போயிடு வா செல்வா அந்த தர்மாவோட சொத்து மதிப்பு எப்படியும் ஒரு 500 கோடிக்கு மேல இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பேருக்கு சீக்கிரம் மாத்துறோம் அப்புறம் அந்த தர்மாவோட பொண்ணு பிரபாவையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அது உனால முடியுமா டேய் சூர்யா இந்த செல்வா பார்க்க தான் ஹீரோ மாதிரி இருப்பான் ஆனா அந்த மகாபாரதத்துல வர சகுனியும் ராமாயணத்துல வர கூனியும் கலந்து செய்த கலவட அந்த செல்வா புரியல இந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த அயோக்கியம் பொறுக்கி புறம்போக்கு கெட்டவன் கேடு கெட்டவன் இது எல்லாம் கலந்து வந்தாண்டா அந்த செல்வா எவ்வளவோ பண்ண எனக்கு நீ சொல்றது ஏன் இதுக்கு சமண்டா செல்வா நீ எனக்கு துரியோதனன் கூட இருக்க கர்ணன் மாறிடா நீ மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகத்தை என் கால போட்டு மிச்சிருவண்டா நீ சொல்றால் இந்த தர்மா என் சட்டையில பட்ட தூசு மாறிடா நீ சொல்றது ரொம்ப தப்புடா சூர்யா அந்த தர்மா மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த தர்மாவோட சொத்தை ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் சுரண்டணும் அதுக்கு அவனை நிலகொலைய வைக்கணும் புரியல அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு சொல்றேன் நீ சொல்றது சரிதான் இவனுக்கு இருக்கிற சொத்துக்கெல்லாம் ஐடியா இவன்கிட்ட நிறைய பிளாக் மணி இருக்கதாவும் வீட்டுல தங்கமும் வைரமும் பதுக்கி வச்சிருக்கதாவும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா போடணும் அப்படி அவன் வீட்டுக்கு ஐடி ரேட் வரும்போது அந்த தர்மா என்ன தேடி ஓடி வருவான்டா புரியலையடா நம்ம ஐடி ரேட் அனுப்புறதுக்கும் அவன் நம்மளை தேடி வர்றதுக்கும் என்னடா சம்பந்தம் டேய் செல்வா இந்த தர்மாவோட கம்பெனில நான் தான் ஜெனரல் மேனேஜர் உனக்கு தெரியாதா அங்க நான் கட்டுறதுதான் கணக்கு இப்போ 10 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோ ஏன் அதுல 8 கோடி ரூபாய் நம்ம எடுத்துக்கணும் 2 கோடியை மட்டும் கணக்குல காட்டணும் ஐடி ரைடு வரும்போது அந்த 8 கோடிக்கான கணக்கை கண்டிப்பா கேட்பாங்க அப்ப மாட்டுவாண்டா அந்த தர்மா என்ன தேடி ஓடி வருவாண்டா மூளையோ மூளடா ஆனா இதை விட பெட்ரா ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு சொல்லவா என்னடா ஐடியா சொல்றா பேசாம அந்த பிரபாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சொத்து ஃபுல்லா நம்ம கைக்கு வந்துடும் நீ சொல்றது சரிதான் அந்த பிரபா சம்மதிக்கணுமே அந்த பிரபா நீதி நேர்மை நியாயம் தர்மம் இப்படிலாம் உள்ள ஒருவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவா அதான் நம்மகிட்ட சுத்தமா கிடையாது இப்படிலாம் இருக்கும்போது எப்படிடா என்னை ஏத்துக்குவா நீ சொல்றது அந்த காலம்டா இப்பெல்லாம் பொண்ணுங்க பொறுக்கி புறம்போக்கத்தான் தேடி தேடி லவ் பண்றாங்க அந்த பிரபாங்கிற கனி தானா கனிதான்னு பார்ப்போம் இல்ல கல்லு போட்டு கனியை வச்சிட வேண்டியதான் புரியல சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டில போடு இல்ல கட்டில போட்டுட்டு கல்யாணம் பண்ணுடா சபஸ் எக்ஸலன்ட் பிளான் செல்வா என்ன பத்தி நல்லா புரிஞ்சிருக்க மயிலே மயிலே இறகு போடுன்னு கெஞ்சுவோம் முடியலன்னா காலுக்குள்ள வச்சு பிடுங்குவோம் டேய் தர்மா உனக்கு கஷ்டம் வருமா வரும் வர வப்பாண்டா இந்த சூர்யா இந்த சூர்யா வலையில சிக்கினவங்க எவனும் தப்பிச்சதே இல்லடா சரித்திரத்தை மாத்தி எழுத பிறந்தவன்டா இந்த சூர்யா டே தர்மா அந்த அர்ஜுனன் குறி தப்பலாம் ஆனா இந்த செல்வாவோட குறி தப்பவே தப்பாதுடா தர்மாங்கிறது யாரு சார் நான் தான் தர்மா யார் நீங்க உங்களுக்கு என்ன வி ஆர் கமிங் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் நாங்க உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம் நீங்க சரியா சரியா வரி கட்டாதங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்க சரியா ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது சார் நான் சரியா தான் வரி கட்டறேன்
இப்படி திடீர்னு வந்தா எப்படி? நாங்க திடீர்னு தான் வருவோம். வரதுக்கு முன்னால இன்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டோம். லெசன் ஆஃப். யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப பாத்து இந்த மேனேஜர் சூர்யா வேற ஆளை காணுமே. பிரபா உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவன் எங்க போனா என்ன ஆனா? எனக்கு எதுவும் தெரியாதே. அவங்க போனுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரெண்டு நாள் வேலைக்கு வரலன்னு மட்டும் எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் எங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க. ஓகே சார். சார் இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி பரபரப்பா இருக்கீங்க? என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க. மிஸ்டர் வேலைக்காரன், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. போய் காய்கறி மளிகை சாமான் அங்க வச்சுட்டு போய் உங்க செக்யூரிட்டி வேலையை போய் பாருங்க. சார் நீங்களா சொல்லுங்க, இங்க என்னதான் பிரச்சனை? டேய் நீ வேற வெந்த புண்ணல வேலை பாச்சற. இப்போ இங்க இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு எல்லாத்தையும். இப்ப பாத்து அந்த மேனேஜர் சூர்யா வேற ஆளை காணும். போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.